ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளேவை வச்சு ரெயின்போ கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஹோம்மேட் கிளே தான் எடுத்திருக்கேன், அதாவது சப்பாத்தி மாவில் கலர் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மாடலிங் கிளேவும் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கேக் செய்கிறது, ரெயின்போ கேக் செய்கிறதுக்கு 8 கலர்ஸ் தேவை. எந்த 8 கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு கலர் வந்து ஃபவுண்டனுக்காக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த 8 கலர்ஸ்லேருந்து ஒரு 5 கலர்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது ரெயின்போ கலருக்காக 5 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே மேலே அடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 கலர்ஸையும் நான் அழகாக இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கரெக்டான ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ இன்னொரு கலர் நீங்கள் சூஸ் பண்ண எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா தேய்க்க போகிறோம். இப்போ நான் அந்த இதை நல்லா தேய்ச்சிட்ருக்கேன். இன்னும் ரொம்ப தின் லேயராக செஞ்சால் தான் அந்த கேக்கை ஃபுல்லாக இது நம்ம கவர் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபாண்டட்டை வச்சு சூப்பராக அழகாக கவர் பண்ணிட்டேன். நீங்கள் கீழே வரைக்கும் வைக்கணுன்னா நீங்கள் இன்னும் பெரிய ஃபவுண்டன்ட்டாக செஞ்சு இதை பூராத்தையுமே கவர் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நம்ம மேலே டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் கேக்குக்கு ஐஸு இது மவுத்து வச்சுருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். சும்மா நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். இந்த ஐஸெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா காய வைக்கணும். நான் காய வைக்கிறதுக்காக தான் இப்போ கேக்கில் வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் இதை அழகாக க்யூட்டாக பெயிண்ட் பண்ணி இதுக்கு மேலே கம் போட்டு பேஸ்ட் பண்ணுறோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்து அதில் கேர் பின்ன வச்சு ரவுண்ட் ரவுண்டாக போட்டிங்கன்னா ஒரிஜினல் கேக் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.